ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அணியன் மணிகண்டசபத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களையும் அணியகோடி நமஸ்காரங்களையும் சொல்லிக்கொண்டு இன்றைய பதிவிலே உச்சாடனம், ஒரு தெய்வத்தை உச்சாடனம் எப்படி செய்வது, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய சக்தியை பெருக்கி நமக்கான வேலைகளை, அதாவது நம்முடைய வேண்டுதல்களை தேவைகளை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபருடைய கோரிக்கைகளை, நம்மிடம் ஒரு நபர் வருகிறார், ஐயா எனக்கு இந்த வேலையை முடித்து தாருங்கள் என்று கேட்கும்போது அந்த தெய்வம் நமக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால், வேலை என்பதோடு அன்பு கட்டளைகளை நம் வேண்டுகிற அந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான சக்தி எப்படி பெறுவது என்று பார்த்தோம்னா உச்சாட சக்தி என்று சொல்வோம். ஒரு தெய்வம் அதாவது பார்த்தோன்னா சாட்சிக்கார காலவியத்தோடு சண்டைக்கார காலவிலான்னு சொல்லுவான். அதாவது சாட்சி எங்கக்கூடிய இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஏவல் பில்லி சூனியம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஏவல் பில்லி சூனியம் இருக்குன்றது சாமியார்கிட்ட போயிட்டு அவர் கட்டு உடைக்கிறேன், கோழி அறக்கிறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட அவர்களுடைய குலதெய்வம், இப்போ வரக்கூடிய நபருடைய குலதெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துடைய சக்தியை அதிகப்படுத்துவதற்காகவும், அதே போல் நம்முடைய தெய்வமானது வலுவாக இல்லாவிட்டால் அவன் செய்தனுடைய மந்திர காரங்களுடைய சக்தி அதிகமாக இருந்தால் அது நமக்கே பாதிப்பாக அமையும். அப்படி இருக்கும் தருணத்தில் நாம் வழிபடக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு தான் ஒருவருக்கு அந்த மாந்திரிக வேலைகள் அல்லது அடைக்குதல் அல்லது அந்த பூஜை காரியங்கள், அதாவது கெட்ட சக்திகளை எடுப்பது, செய்வனை எடுப்பது அல்லது கழிப்பெடுப்பது, இது மாதிரியான சக்தியான பூஜைகள்லாம் செய்ய முடியும். அப்படி சக்தி எனக்கு வேணும் ஐயா, நான் நிறைய மாந்திரிகத்தில் எல்லா பூஜை காரியம் செய்துட்டேன், எது பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, எந்த பூஜை செய்தாலும் எனக்கு விடியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ அனுகிரகம் கிடைக்காமல் போட்டியும் போராமையும் என்னுடைய வாழ்க்கையில் என்னை அடக்கி செல்கிறது. பத்து நாள் எனக்கு நல்ல முறையில் ஆட்களை வந்து ஜோதிடம் பார்த்தாலோ இல்லை பூஜை காரியங்கள் செய்தாலோ பதினோரு நாள் என்னை சுற்றி உள்ளவர்கள் நான் அவளோட விட முன்னேறக்கூடாதுன்றதுக்காக கட்டு போட்டு விடுகிறார்கள் என்ற அதிகமடியான நபர்கள் நம்மிடம் கேட்கிறார்கள். அதுக்கான சக்தியை நாம் வணங்கக்கூடிய ஒரு காளியாகட்டும், உச்சிஷ்ட கணபதியாகட்டும், இல்லை வராகியாகட்டும், பிரதிங்காதேவியாகட்டும், எந்த தெய்வத்தையோட விட சக்தியாவது பெருக்க வேணும் என்றால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யந்திரம் நான் ஏற்கனவே ஆக்குரிசி சொன்ன மாதிரி தான், இந்த யந்திரத்தை வெள்ளி அல்லது தாம்பரம், அதாவது பார்த்தீங்கன்னா ஈயத்தகடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஈயத்தகடில் இந்த யந்திரத்தை மூணு சைஸில் ஒன்று, அதாவது மூணு இன்ச்சுன்னா மூணு அகலம், அதாவது பார்த்தோன்னா மூணுக்கு மூணு சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு இன்ச் அப்படிங்கிறது மூணு இன்ச் அகலத்துக்கும் அதே மாதிரி ஆறு இன்ச்சுக்கு தகடும், மூணுக்கு மூணு ஆறு, ஆறுக்கு ஆறு தகடு, ரெண்டு தகடு எடுத்துக்கணும். அதில் ரெண்டுத்திலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி விபதி, சித்தக சாபம் நசி நசிய, தேவகள் சாபம் நசி நசிய, எவர் விட்ட சாகுமாயின் நசி நசிய, உன்னுயிர் உன்னுள் இருக்க எண்ணூறு காத்திருவாய் எந்திரவாய் தேவா சிவா அப்படின்னு சொல்லிட்டு விபூதி போட்டு தொடச்சிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறையாக அபிஷேகம், என்னென்ன அபிஷேகம் பண்ணணும், முக்கியமாக எந்த அபிஷேகம் பண்ணுறோமோ இல்லையோ, எலுமிச்சைப்பழை சாறு அபிஷேகம் பண்ணணும், பாலால் அபிஷேகம் பண்ணணும், அதுக்கப்புறம் பன்னீரால் அபிஷேகம் பண்ணணும், அதிகமாக பண்ணணும்னா மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறம் தேன் இது மாதிரியான அபிஷேகங்கள் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பன்னீர் விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் தடவிட்டு அதுக்கு மேலே புனுகு அரகஜா கோரவசனை கஸ்தூரி சந்தனம் இவெல்லாம் மேலே தடவிட்டு நான்கு பக்கங்களையும் நடுவில் தடவிட்டு அதுக்கு மேலே மீனாட்சி குங்குமம் எங்கக்கூடிய மெருன் கலர் தாழம்பு குங்குமத்தை வைத்து அதுக்கு முன்பாடி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கணும். இந்த பலகை உச்சாட சக்தியை உள்ள எந்திரத்தை எது மேலே வச்சு இன்னும் சிறப்பாக பூஜை பண்ணால் வலுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி பலகை, உச்சார சக்திக்கு வந்து அத்தி பலகை விசேஷமானது. அதை மீண்டும் ஒரு பதிவிலே அஷ்டகர்ம வேலைகளிலே அந்த அத்தி பலகை எந்த வகையிலே உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை ஒரு பதிவாக பார்க்கலாம். அத்தி பலகை மீது இந்த எந்திரத்தை வைத்து தூப தீபங்கள் காட்டி சாம்பிராணி காட்டிட்டு சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ரங் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும், சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீயும் ஸ்ரீயும் ரீயும் வய நமசி ஓம் உச்சாரணாய எங்கக்கூடிய இடத்துல ஓம் அப்படிங்கிற இடத்துல ஓமுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எந்த தெய்வம் வசீகரமாக வேண்டுமோ, உச்சார சக்திக்கு அதிகமாக வர பேச வேண்டுமோ, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உயர்ந்து
சொல்லக்கூடிய வாக்கானது முக்காலம் படிக்க வேண்டும் எண்ணுகிறீர்களோ, எந்த தெய்வத்தை வைத்து அஷ்டகர்ம வேலைகளை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, எந்த தெய்வத்தை வைத்து சூனிய காரியங்களை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த தெய்வத்துடைய பேர் இப்போ பொதுவாக எனக்கு உபாசன தெய்வம் காளி இல்லை கருங்குட்டி அப்படின்னா, ஓம் கருங்குட்டி உச்சாடனாய அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன். அது கூட இன்னொரு வாட்டி உச்சாடனாய உச்சாடனாய ஸ்வாகம் என்ற மந்திரத்தை நீங்கள் 108 ஜபம் அப்படி 48 நாள் பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஜபமானது சித்தியாகி உங்களுக்கு சீக்கிரம் அந்த தெய்வமானது உங்களுடன் இருப்பதை உடலக்கூடிய உள்நரம்புலேருந்து உச்சந்தலைவரும் உள்ளங்காலேருந்து உச்சந்தலைவரிலும் அதிர்வுகள் ஏற்படும். அப்படி அதிர்வுகள் ஏற்படும் போது கரண்ட் ஷாக் அடைச்ச மாதிரி இருக்கும். நேற்று ஆக்ரோஷ மந்திரத்தை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் காளி மந்திரத்தை ஆக்ரோஷம் செய்தால் நம்முடைய உடவுலே ஆக்ரோஷத்தை வரும்னு சொல்கிறீர்களே, அப்போ ஆக்ரோஷ சக்தி வந்து விட்டது எனக்கு என்பதை நான் அறிவதற்கு நான் எப்படி அறிவது என்று சொல்கிறீர்கள். அதாவது கருத்துனா, உக்ர தெய்வங்களை உச்சாடப்படுத்தினாலோ இல்லை ஆக்ரோஷப்படுத்தினாலோ நம்முடைய உடலில் பார்த்தினா ஒரு வகையான வலிகள் தோன்றும். அதாவது கரண்ட் இடத்த அடித்தா எப்படி அடிக்கும் அதே மாதிரி ஒரு வலி தோன்றும். அதே மாதிரி காளி, கருப்புசாமி, கருங்குட்டி, சுடலமாடன் இது மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது கழுத்துக்கிட்டே ஒரு படப்படன்னு ஒரு சத்தம் கேட்கும். சமீபத்தோட ஷாஜகான்ன்றவர் ஒருத்தர் கேட்டார், சுவாமி நான் பூஜைகள் பண்ணிகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு என் தலையில் அடிச்சது, அந்த அடித்த சவுண்டு வந்து ஒரு பட்டாசு வெங்காய வெடி வச்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னு சொன்னார். அது மாதிரியான சத்தங்கள் உருவாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஐயோ எனக்கு சத்தம் வந்துச்சு, ஏதோ கெட்ட சக்தி வந்துச்சு, பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் 3 எந்திரத்துக்குள்ளே ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி முக்கியமாக வைக்க வேண்டிய பொருள், அதாவது பார்த்தீங்கன்னா மை மாதிரி வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது உச்சாரணம் என்றாலே அதாவது மெதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களை அதிகப்படுத்துதல் தான் உச்சாரணம். அதுமாதிரி வைத்துட்டு புனுகு, ஜவ்வாது, அரகஜ, சந்தனம், சந்தன அத்தர், குங்கல், புஜபத்ரி என்று சொல்வார்கள். அதோடு அஞ்சனங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வசீகர அஞ்சனம், உச்சார சக்தி உள்ள அஞ்சனம், எட்டி மை, அது மாதிரியான விஷயங்கள் வைத்தால் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் இது எங்கே வைத்தமாக வைக்கணும், அதாவது இது பார்த்தீங்கன்னா 6x6 சைஸ் உள்ள எந்திரத்தை ஃப்ரேம் பண்ணி நம்முடைய பூஜை ரூமில் வச்சு பூஜை காரியங்களை செய்ய வேண்டும். இந்த எந்திரத்தை எங்கே வச்சால் சீக்கிரம் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் கோயில், அதாவது பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான் கோயில், ஐயனார் கோயில், கருப்புசாமி கோயில், காளி கோயில், இது மாதிரியுடைய கோயிலுடைய வளாகத்தில் உங்களுடைய பெயரை மேலே எழுதி, உங்களுடைய தாயார் பெயர், உங்களுடைய பெயரை எழுதி அந்த எந்திரத்தை பூஜை காரியங்கள் செய்து அதன் பிறகு இந்த உக்ர தெய்வத்துடைய ஆலயத்தில் எங்காவது புதைத்து விட்டு அந்த புதைத்த கோவிலுடைய வாசலிலே ஒரு எலுமிச்சக்கனி ஏற்றி எலுமிச்சக்கனி கீழே வைத்து விட்டு அது மேலே கற்பனை ஏற்றி நன்றாக வணங்கி விட்டு, ஐயா உங்களுக்கு நான் என்றும் இனிமை, நீங்கள் என்றும் எனக்கு துணையாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வளமும் நலமும் தர வேண்டும் என்று வேண்டி கொண்டு அந்த எலுமிச்சக்கனியை வந்து உங்கள் பூஜை அறைகளோ அல்லது வாக்கு சொல்லக்கூடிய இடத்துலையோ புதைத்தால் அந்த உக்ர சக்தி உங்களுடைய இடத்துல இருக்கும். எனக்கு புதைக்க முடியாது ஐயா, நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த கனியை வாசப்படியில் கட்டி வைக்க சுபிச்சம் பெருகும், எல்லா வளனும் எல்லா நலனும் பெருகும். வாழ்க்கையில் வளம் பெற எளிமையான முறை செய்து பாருங்கள், நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும் கிடைக்கும். சிவைய நமக நமசிவைய.